நண்பர்களே வணக்கம், இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். 60 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்கள் ரயில் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க இந்த குட் நியூஸு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் 60 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, 45 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணுறப்ப நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் தான் டிக்கெட் புக் பண்ணுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோயர் பர்த் கிடைக்கும். இதுதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் 45 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்குங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு பெண் பயணியாக இருக்கீங்க, அதுவும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த இடத்துல வந்து சீட்டு கன்ஃபார்மாக லோயர் பர்த்தில் கிடைக்குங்க. ஸோ ஒரு பெண்ணாக நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் லேடிஸ் அப்படிங்கிற அந்த கோட்டாவில் தான் நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவீங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அதில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னாலும் இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னன்சியாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லோயர் பர்த் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அவைலபிள் கிடையாதுங்க. நீங்கள் டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனில் தான் இந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி போக போகிறீங்க அப்படின்னா வருகிற 30 ஆம் தேதி இந்த ட்ராவல் நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் டிக்கெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல, எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் கன்ஃபார்மாக அந்த டேட்டில் போய் தான் ஆகணும் அப்படின்னா டிக்கெட் புக்கிங் கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டால் மட்டுமே போதுமானது, உங்களுக்கான டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு அப்படின்னு தனியாக எந்த ஆப்ஷனும் கிடையாதுங்க. இதே சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற எந்த ஆப்ஷன்லேயே போய்ட்டு நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஆனால் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும். இந்த டிக்கெட் புக்கிங்கில் பாருங்கள், சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனேயே எல்லா டேட்லேயுமே பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து அவ்வளோ இருக்குங்க. ஸோ எல்லா கேட்டகரியிலையுமே பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கோச்சாக இருக்கட்டும், 3A 2A அல்லது 1A இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறையா டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்குங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு டிசபிள்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதில் டிக்கெட் கிடைக்கிறதுக்கான 90% வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சேம் அதே ப்ராசஸ் தான், மேலே போயிட்டு அந்த டிக்கெட்டோடைய கேட்டகரியில் டிசபிள்டு பர்சன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. முக்கியமாக நீங்கள் பயணிக்கும்போது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இருக்கணுங்க. அதாவது நீங்கள் டிசபிள்டு பர்சன் அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டினால் வந்து கொடுக்கப்பட்ட ஐடென்டி கார்டு வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். டிக்கெட்டை புக் பண்ணுறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணுங்க. அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து டிக்கெட் கிடைக்கும். இதில் முக்கியமாக எல்லாருக்கும் பொதுவாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்துக்குமே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி இருந்தது. 50% பார்த்தீங்கன்னா ஃபேர்லேருந்து பார்த்தீங்கன்னா 50% மட்டும் தான் வாங்குவோங்க. 50% வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீ தான். இப்போ ஒரு வேலை இப்போ நீங்கள் 1000 ரூபா டிக்கெட் அப்படின்னா நீங்கள் 500 ரூபா பே பண்ணால் போதும், 500 ரூபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பே பண்ணிக்கும். ஆனால் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறமேட்டு அந்த சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுத்துட்டாங்க. ஸோ யாருக்குமே கன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது, யாராக இருந்தாலும் ஃபுல் ஃபேரை வந்து பே பண்ணி தான் போயாகணும். ஸோ இந்த நியூஸில் நாம் என்ன முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு லோயர் பர்த் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ லோயர் பர்த் நமக்கு தெரியும், ஏன்னா வயசானவங்கனால வந்து அப்பர் பர்த்லேயோ மிடில் பர்த்லேயோ போய் படுக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த லோயர் பர்த் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனை நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.